தண்ணியில் இந்த பொருளை மட்டும் சேருங்க, உங்களோட கால் வலி, முட்டி வலி, பாத வலி, குதிகால் வலி எல்லா வலியும் காணாமல் போகும். பாட்டி சொன்ன பழங்கால வைத்திய முறையில் நம்மளோட முட்டி வலி, கால் வலி, காலில் நரம்பு சுருட்டல், குதிகால் வலி, பாத வலி, பாத எரிச்சல், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாமல், 10 பைசா செலவு இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இந்த பொருள் இருந்தால் இந்த கால் வலி எல்லாமே 5 நிமிஷத்தில் காணாமல் போகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மணி குக்கிங். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாகவே நான் டிப் சொல்லியிருக்கேன். நீங்கள் இடையிடையே ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மருந்து எல்லாமே உங்களுக்கு புரியாது, அந்த மருந்தும் வேலை செய்யாது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மருந்து செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவை கிராம்புங்க. 20-30 அளவில் இருக்க கிராம்பு எடுத்திருக்கேன். அதை நம்மளோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு டப்பாவில் இல்லை ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்போல்லாம் இந்த மருந்து செய்ய போகிறோமோ அப்போல்லாம் பயன்படுத்தணும். அடுத்து நமக்கு தேவை இந்த மாதிரி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு கால் பகுதி எடுத்துக்கோங்க. தோல் உரித்த சின்ன வெங்காயம் 4-5 போல் எடுத்துக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவை பூண்டுங்க. இந்த பூண்டு தோலோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு 4-5 பல் போல் சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு, இந்த வெங்காயம், இது எல்லாமே நமக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல எங்கேயாவது வலி வீக்கம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ள பொருளுங்க. வெங்காயம் நம்ம காலில் வீக்கம் ஏதாவது இருக்குதுனாலோ, காலோட உள்பகுதியில் ஏதாவது கடுமையான வலி இருந்தாலோ அதை சரி பண்ணும். பூண்டு நம்ம காலில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுக்குங்க. இதனால் நம்ம உடம்புல காலில் எங்கேயாவது வலி இருந்ததுன்னா அது ஈஸியாக சரி பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த பொருட்கள் பயன்படுத்தும் போது இது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் நான் சேர்த்துருக்க எண்ணெய் கடுகு எண்ணெய்ங்க. இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கி பயன்படுத்துங்க. இதுக்கு பதிலாக வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது பொடி பண்ணி வச்ச கிராம்பு. இந்த கிராம்பு நல்ல ஒரு வலி நிவாரணிங்க. வலி நிவாரணியான கிராம்பையும் நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இந்த எல்லா பொருட்களையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் காலில் எலும்பில் ஏதாவது அடிபட்டிருந்தாலோ, இல்லை நம்ம காலில் முட்டியில் வீக்கம் இருந்தாலோ அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். இதனால் நம்ம கால் வலி, பாத வலி, முட்டி வலி, பாத எரிச்சல், காலில் நரம்பு சுருட்டல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த எண்ணெயில் இந்த பொருட்களை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் காலில் தடவுறதுக்கு முன்னாடி இதை நல்லா வடிகட்டிட்டு மறுபடி லேசாக வெது வெதுன்னு சூடு பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் காலில் இது போல் தடவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி காலில் மசாஜ் கொடுக்குறேன்னு போட்டு அழுத்தம் கொடுத்து பிசையெல்லாம் கூடாது. இந்த மாதிரி முதல்ல எண்ணெய் உங்களோட 2 கால்லையும் மேலிருந்து கீழ் நோக்கி இது போல அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலோட மேல் பகுதியில், அதுக்கப்புறம் காலோட பாதம் இருக்கிற பகுதியிலன்னு 2 கால்லையும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க விரல் பயன்படுத்தி இந்த மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி லேசா மசாஜ் பண்ணி விடுங்க. காலோட விரல்லையும் இது மாதிரி செய்யுங்க. காலோட விரல்ல நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் பாடியில இருக்கிற ஒரு ஒரு நரம்பையும் நம்ம தூண்ட முடியுங்க. இந்த மாதிரி நீங்க பொறுமையா செஞ்சு விடுங்க. எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கைகளை நல்லா மடக்கிட்டு உங்களோட அந்த முட்டி பகுதி வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம கால்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உள்ளே இருக்கிற அந்த நரம்பு பகுதி எல்லாமே நமக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். நம்ம கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்குங்க. இது போல் நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்ம கால் வலி காணாமல் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம கால் உள்ள அந்த எண்ணெய் நல்லாவே அப்சார்ப் பண்ணுங்க. இதனால நம்ம காலில் இருக்கிற பல வருஷ பிரச்சனை எல்லாமே சரியாகும். சில பேருக்கு காலில் கெட்ட நீரெல்லாம் சேர்ந்து வீக்கமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து மசாஜ் கொடுங்க. சில பேர் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கும்போது காலில் வெரிகோசிஸ்லாம் பரவும். அப்படிப்பட்ட அந்த வெரிகோஸ் நரம்பு சுருட்டலுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட்டான ரெமெடி. ஏன்னா அவங்களுக்கு நைட்டில் ரொம்ப கால் வலிக்கும். அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவுங்க. இது நல்லாவே கேட்குங்க.
நம்ம சேர்த்துருக்க இந்த நாலு பொருட்களுமே நமக்கு நல்ல ஒரு மருந்தாக வேலை செய்யும். இது எந்த வகையிலையும் சைடு எஃபெக்ட் கிடையாது. எல்லா பொருளுமே ரொம்ப இயற்கையானது. அது மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்கள் தாங்க. இப்போ இந்த கால்களுக்கு நல்லா நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இடையடையே ஸ்கிப் பண்ணிங்கன்னா, நான் இடையில ஏதாவது சொல்லியிருந்தேன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, அப்போ இந்த மருந்து வேலை செய்யாது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த தண்ணியில் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு பழம் சேர்த்துருக்கேன், நீங்கள் ரெண்டு பழம் கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. எப்படி நமக்கு எலுமிச்சை பழம் சாப்பிட்ற பொருள், ஜூஸ் போடுற பொருள் தான் தெரியும். ஆனால் இந்த எலுமிச்சை பழம் நம்மளோட கால்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஏன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம காலில் இருக்கிற வீக்கத்தை, பிளட் வெசல்ஸை நமக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அதோட ஃபங்க்ஷனை நல்லாவே தூண்டுங்க. இதனால லெமனுமே நல்ல ஒரு வலி நிவாரணியாகவும், நல்ல நம்மளோட வலியை குறைக்கக்கூடிய பொருளாகவும் வேலை செய்யும். இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே அதில் வெதுவெதுன்னு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்குற தண்ணி கண்டிப்பாக நம்மளோட கால் சூடு தாங்குற அளவு இருக்கணுங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கக்கூடாது. வெதுவெதுன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கால் மூழ்கிற அளவுக்கு, அதாவது நம்மளோட கணுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கால் நமக்கு இந்த தண்ணியில் தண்ணியோட சூடு குறையிற வரை வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதெல்லாம் செய்யும் போதே அந்த காலில் இருக்கிற அந்த வலியெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இது போல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும். இதை செஞ்சதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் நடக்காதீங்க. இதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு இருந்துக்கோங்க. பொதுவாக இதை நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா நல்லா எஃபெக்டாக இருக்கும். நல்லா உங்கள் காலை ஒரு பெட்ஷீட் போத்தி நல்லா ரிலாக்ஸாக தூங்குங்க. உங்களோட கால் வலி கண்டிப்பாக காணாமல் போகும். தொடர்ந்து ஒரு 10-15 நாள் செஞ்சு பாருங்கள். இதோட ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். நம்ம ரெடி பண்ண இந்த எண்ணெயை காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உங்கள் காலில் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிக்க போங்கங்க. இது மாதிரி காலை நைட்டுன்னு 2 டைம் செஞ்சு பாருங்கள். உங்களோட கால் வலி, முழங்கால் வலி, முட்டு வலி எல்லாமே காணா போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.